எடுத்துக்காட்டு 7.18 பாருங்கள், படம் 7.27 படம் அவங்களே கொடுத்துட்டாங்க. உருளை ஏ மற்றும் பியில், இது உருளை ஏ இது உருளை பி, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இருக்கவில்லை பார்த்தீங்களா. அதாவது இதோட விட்டம் 7 சென்டிமீட்டர், உயரம் 21 சென்டிமீட்டர். இது அப்படியே இப்படி சைடில் படுக்க வச்ச மாதிரி இது பண்ணி உருளையாட்டம் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா விட்டம் 21 சென்டிமீட்டரும் உயரம் 7 சென்டிமீட்டரும் இது அப்படியே மாறுது. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த உருளையின் கன அளவு அதிகமாக இருக்கும், அதிக கன அளவு கொண்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு அதிகமாக இருக்குமா என சோதிக்க. அதாவது இப்போ ரெண்டில் எது கன அளவு அதிகம்னு கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கன அளவு அதிகமாக இருக்கிறது தான் மொத்த புறப்பரப்பும் அதிகமாக இருக்குமானு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுக்கும் மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். கன அளவு எது அதிகமாக வந்துச்சோ அதே இது மொத்த புறப்பரப்பும் அந்த ஊர்லேயே அதிகமாக வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் கன அளவுகளின் விகிதம் ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கலாம். உருளையின் கன அளவு, உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். உருளையின் கன அளவு ஈக்குவல்ட்டு பையார் ஸ்கொயர் ஹச் கன அளவுகள். உருளை ஏயின் கன அளவு, ஏவில் வந்து விட்டம் 7 சென்டிமீட்டர்னால் ஆரம் 7/2, உயரம் 21 சென்டிமீட்டர். அப்போ பைக்கு 22/7 ஆரோட வேல்யூ, உருளை ஏவில் பாருங்கள் ஆரம்னா 7/2, 7/2 × 7/2 ஏன்னா ஸ்கொயரில் கொடுத்துருக்கு. என்கிட்ட ஹச்சோட வேல்யூ 21, 1/7 × 3/21, 1/2 × 11/2 = 22. மீதி என்னென்ன இருக்குது, 11 × 7 × 7 × 3/2. இப்போ மேலே இருக்கிற 4 நம்பரையும் பெருக்குனிங்கன்னா 1617, அதை ரெண்டு அளவு கொடுத்தீங்கன்னா 8×2 = 16. ஓகேவா, அடுத்து 1 வந்து 2 விட சின்னது, 2 நம்பர் சேர்த்துறதுனால 0 போடுறேன். அடுத்தது 17 இருக்கா, 8×2 = 16, மீதி 1 இருக்கும். 17 × 17 போயிடுச்சுன்னா மீதி 1 இருக்கும், 0 சேர்த்துறேன். அதனால் புள்ளி வச்சு 2×10 = 808.5 cm³ல் கொடுக்கணும். ஏன்னா இங்கே எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு, கன சென்டிமீட்டர்னு கொடுக்கலாம் அல்லது சென்டிமீட்டர் கியூப்னு கொடுக்கலாம். உருளை பி, உருளை பியின் கன அளவு என்னென்னா பையர் ஸ்கொயர் ஹெச் தான், அதுக்கும் ஃபார்முலா. அப்போ பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ இதில் விட்டம் வந்து 21 சென்டிமீட்டர், அப்போ 21/2 கொடுக்கணுமா, உயரம் வந்து 7 சென்டிமீட்டர், 7×7 கேன்சல் பண்ணிடுங்க, 1×22 = 11 அப்போ என்ன வரும், 4851/2. ஓகேவா, 4000 × 2000, 800 × 400, 50 × 25. ஓகேவா, அப்போ 4850னா 2425 வரும், 2425. இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, 51, அது 1/2 ½, அப்போ 0.5 cm³. அதாவது வந்து இது 2425, இது 808. அப்போ இதனுடைய கன அளவு அதிகம், உருளை பியின் கன அளவு அதிகம். அப்போ உருளை பியின் கன அளவு அதிகம்னு எழுதிடுங்க, அதிகமாக இருக்கும்ல வேணாம், உருளை பியின் கன அளவு அதிகம் அப்படி எழுதிடுங்க. செகண்ட் க்வெஸ்சன் என்னென்னா, அதிக கன அளவு கொண்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு அதிகமாக இருக்குமா. அதாவது இந்த உருளையின் மொத்த புறப்பரப்பு, இந்த உருளையின் மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். அதுலேயும் உருளை பியின் மொத்த புறப்பரப்பு அதிகமாக இருக்கான்னு அதிகமாக வந்துச்சுன்னா கன அளவு அதிகமாக இருந்தால் அதோட மொத்த புறப்பரப்பும் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆன்சர் முடிக்கணும். உருளையின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலானா 2πr×h+r. அது கூட அப்படியே சதுர அலகுகள் எழுதிருங்க. அதாவது கன அளவு வந்துச்சுன்னா கன அளவு, மற்றபடி பரப்பு எது வந்தாலுமே சதுர அலகுகள் தான் வரும். உருளை ஏயின் மொத்த பரப்பரப்பு, அப்போ 2π வந்து 22/7, அதாவது பெருக்கல் போட்டுங்க, 2×22/7, ஆரோட வேல்யூ விட்டத்தில் பாதியா 7/2. H+R, ஹச்சோட வேல்யூ 21, இது 7×3.5, அப்போ 21 × 3.5 24.5
ஏழுக்கு ஏழை கேன்சல் பண்ணுங்கள், ரெண்டுக்கு ரெண்டை கேன்சல் பண்ணுங்கள், 22 24 புள்ளி 5 பெருக்குங்க 539. இது எல்லாமே சதுர அலகுகள்னு வந்ததுனால சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுக்கணும், கியூப் கொடுக்கக்கூடாது. கன அலகு வந்தால் தான் அடுக்கு 3 கொடுக்கணும், சதுர அலகு வந்தால் அடுக்கு 2 கொடுக்கணும். உருளை பியின் மொத்த பரப்பரப்பு, இப்போ உருளை பியின் மொத்த பரப்பரப்புக்கும் இதே ஃபார்முலா தான். ஆனால் அது இதில் வந்து ஆரம் வந்து 21/2 வரும், உயரம் வந்து 7 வரும். 2 × 22/7 2/6 வேல்யூ, ஆரோட வேல்யூன்னா 21/7 சரி 21/2 விட்டத்தில் பாதி ஆரம், 21 பாதி ஆரமா, 21/2 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ 7 ப்ளஸ் ஆரோட வேல்யூ, ஆரோட வேல்யூன்னா 21 பாதி, அதெல்லாம் நாம் இங்கே பின்னத்தில் எழுதோன்னா 21 பாதி 10.5. ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் பண்ணுங்கள், 1/7 மூவேல் 21, இப்போ 22 × 3 பெருக்கல் இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 17.5. இது மூணையும் பெருக்குனிங்கன்னா 1155. மொத்த பிற சதுர அலகுகள்னு வரதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுப்போம். இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள், கொஸ்டின் என்னென்னா அதிக கன அளவு கொண்ட உருளையின் மொத்த பரப்பரப்பு அதிகமாக இருக்குமா. அதிக கன அளவு உருளை பிக்கு தான் இருந்துச்சு, அதேமாதிரி மொத்த பரப்பரப்புலேயும் அதிகம் உருளை பி தான் வருது. அப்போ கன அளவு அதிகம் கொண்ட உருளை பியின் மொத்த பரப்பரப்பு அதிகமாக உள்ளதுன்னு முடிச்சுருங்க. மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா உருளை ஏ மற்றும் உருளை பியின் கன அளவுகளின் விகிதம், கன அளவின் விகிதம்னா கன அளவில் எது கம்மியாக இருக்கோ அதை மேலே போட்டு எது அதிகமாக இருக்கோ அதை வகுத்தலில் எழுதணும். உருளை ஏயின் கன அளவு வகுத்தல் உருளை பியின் கன அளவு, அதாவது 808.5 2425.5 808.5 ஒரு கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 3 × 808.5 பெருக்குனா 2425.5 வரும். 808 3 பெருக்கினீங்கன்னா 2424 வரும். இந்த 0.5 அதாவது அறையை வந்து 3 பெருக்கும்போது 3.5 வரும், அப்போ 2425 வரும். அப்போ 1/3 உருளை ஏ மற்றும் உருளை பியின் கன அளவுகளின் விகிதம் வந்து 1:3.